வணக்கம். ஹைடெக் டிரான்ஸ்ஃபார்மர் கோயம்புத்தூர். எங்களுடைய அனதர் போர்டு 4440 ஸ்டீரியோ போர்டு. இது வந்து ஈச் அண்ட் எவ்ரி போர்டு நாங்கள் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஒவ்வொரு கனெக்ஷனாக இருக்குது. இது வந்து பேட்டரி லைன் கொடுத்துருக்கு. இந்த பேட்டரி லைனுக்கு வந்து நான் பேட்டரியில் இங்கே வச்சுருக்கேன். பேட்டரி லைன்லேருந்து ஒரு 2-pin சிபியு இதை கொடுத்து போகிறேன். 2-pin சிபியு கொடுத்தாச்சு. அடுத்து யூஎஸ்பி போர்டிலேருந்து 5V அண்டு அவுட்புட் ஃபயர், 2-pin ஆர்எம்சி ஃபார் 5V. இது வந்து 3-pin ஆர்எம்சி ஃபார் ரைட் லெஃப்ட் அவுட்புட்டு. அந்த அவுட்புட்டு எடுத்துகிட்டு வந்து போர்டில் வந்து இன்புட்டாக கொடுக்குறேன். இது வந்து 5V இங்கேருந்து வெளியே வந்துடும். அந்த 5V வெளியே வர்றது வந்து யூஎஸ்பி போர்டுக்கு சப்ளை வோல்ட்டாக போகும். இது வந்து 2-pin ஆர்எம்சி இங்கே போடுறேன். அடுத்து இது பக்கத்திலே வந்து உங்களுக்கு 3-pin ஆர்எம்சி இருக்குது. இது வந்து 7805. 3-pin ஆர்எம்சியில் அதனுடைய யூஎஸ்பி உடைய இன்புட்டை வந்து உள்ளே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டுமே அவுட்புட்டு 2-pin சிபியூவில் போட்டிருக்கோம். அந்த 2-pin சிபியூ பார்த்தீங்கன்னா ஒரு 6-pin பிகேஇ சுவிட்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ரைட் லெஃப்ட்டு அட் ஏ டைமில் ஒரே ஒரு ஸ்பீக்கரில் செக் பண்ணணும். நம்ம வேறு வேறு ஸ்பீக்கரில் செக் பண்ணோமா இதனுடைய குவாலிட்டி டிஃப்ரென்ஸு தெரிய வராது. அதுக்காக இந்த பிகேஎச் சுவிட்ச் மூலமாக வந்து ஒரு லைன் இங்கே வருது. இது ரெண்டு வயர் வந்து ஒரு லைன் இங்கே வருது, இன்னொரு லைன் இங்கே வருது. இந்த ரெண்டு வயரில் இனி ஒன்றை செலக்ட் பண்ணுறேன். சென்ட்ரல் அவுட் எடுத்திருக்கேன். அந்த அவுட் வயரில் வந்து ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ அப்போ வந்து ஒரு லைன், அதாவது ரைட் லைன் வருது. அந்த ரைட் லைனை செக் பண்ணுறேன். சைமல்டேனியஸாக வந்து லெஃப்ட் லைனை செக் பண்ணுறேன். அதாவது இந்த சுவிட்சை வந்து மாற்றும்போது உங்களுக்கு பொசிஷன் மாறும். எனி ஒன் அவுட்புட் ஒரே ஒரு ஸ்பீக்கரை தான் செக் பண்ணுறேன். அந்த மாதிரி செக் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம வந்து அந்த குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் ஒரு சேனலுக்கும் இன்னொரு சேனலுக்கும் இருக்கான்னு பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து அந்த சிபியூ கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சிபியூ கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது ஒரு சேனல், இது ஒரு சேனல். இப்போ இந்த 6-pin பிகேஏ சேஞ்ச் பண்ணாமல் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், ரைட் லெஃப்ட்டு சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து இதுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் இங்கேயே கொடுத்துருக்கோம். இது வந்து பேட்டரி லைன் த்ரூவாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். பேட்டரிலேருந்து டைரெக்டாக ஒரு லோட் வந்துடுது. இப்போ ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே இங்கே யூஎஸ்பி சிக்னல் ஆன் ஆகுது. இப்போ இது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் வந்து வால்யூம் கண்ட்ரோல், நெக்ஸ்ட் கண்ட்ரோல் வந்து பேஸ் கண்ட்ரோல், அடுத்தது வந்து ட்ரிபிள். நெக்ஸ்ட் வந்து பேஸ், ட்ரிபிள், பேலன்ஸ் கண்ட்ரோல். பேலன்ஸ் கண்ட்ரோல் வந்து நான் நடு மைத்தில் வச்சுக்கிறேன். ட்ரிபிள் வந்து ஃபுல்லாக வச்சுக்கிறேன். பேஸ் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். தென் இது ஒரு ஆஃப் வால்யூம் வச்சுக்கிறேன். இங்கே வந்து அவுட்புட் கெயின் கம்மி பண்ணுறதுக்காக ப்ரீசெட் கொடுத்துருக்கோம். இது வந்து மேக்ஸிமம் வச்சுக்கிறேன். இது வந்து மேக்ஸிமம்னால் இந்த டைரெக்ஷன் வைக்கணும். இதை மேக்ஸிமம் வச்சுக்கிறேன். இதையும் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு 4 inch, 6 inch ஓவல் அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த ப்ரீசெட்டை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்புட் டு த பவர் ஆம்பிளிஃபையர் 4440 போகிற இன்புட் சிக்னல் வந்து கண்ட்ரோல் ஆகி போகும். ஸோ அதுக்காக போட்டிருக்கேன். இது வந்து நம்ம லவுட் ஸ்பீக்கருக்கு ஏற்ற மாதிரி கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வால்யூம் கொடுக்குறேன். இப்போ வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறேன். ட்ரிபிள் ஒர்க் ஆகிட்டுருக்கு. பேஸும் கம்மி ஆகுது. மறுபடியும் வால்யூம் ரைஸ் பண்ணுறேன். பேஸு ட்ரிபிள் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ட்ரிபிள் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ ஒரு சேனல் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அடுத்த சேனல் இதை வந்து சேஞ்ச் வச்சு வச்சு மாற்றிக்கிறேன். இப்போ சேஞ்ச் வச்சு வச்சு ரெண்டுத்துக்கும் மாற்றி மாற்றி போடுறேன். ரெண்டு சேனலும் கரெக்டாக இருக்குது, எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. மறுபடியும் போடுறேன். ட்ரிபிள் ஒர்க் ஆகுது, பேஸ் ஒர்க் ஆகுது.
ட்ரிபிள் வொர்க் ஆகுது. இந்த ரிலே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஷாட் இது, அதாவது ஆன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சவுண்ட் வராது. இப்போ மறுபடியும் ஆன் பண்ணி காமிக்கிறேன், இப்போ ஆஃப் பண்ணிட்டேன், மறுபடியும் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணும்போது லவுட் ஸ்பீக்கரில் சின்ன சவுண்ட் வராது, கிளியராக ஆன் ஆகும். அது வந்து டாப் கண்டாக்ட். Thank you.